அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்தமான இந்திய சினிமா ரசிகர்களும் மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற படம் தான் ஆதி புருஷ் அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்லுது. அப்படி மிக நீண்ட எதிர்பார்ப்புக்குரிய இந்த படத்துடைய டீசர் கடந்த 8 மாதம் கூட வெளியாச்சு. அப்போ அந்த டீசருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்த நிலையில் ட்ரெய்லர் இப்போ 2 வாரத்துக்கு வெளியாச்சு. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு யாருமே ரியாக்ட் பண்ணாத நிலையில் நேற்று இந்த படத்தினுடைய படக்குழு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அந்த அறிவிப்பை கேட்டு அப்படியே புல்லு அரிச்சிச்சு, எனக்கெல்லாம் உண்மையிலே நட்டுச்சு, ஒட்டுமொத்த உடம்புல அம்புட்டு முடியும் நட்டுச்சு. அந்த அளவுக்கு ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, இந்த படம் வெளியாகிற அன்னைக்கு இந்த படத்தில் திரையரங்கில் ஒரு சீட்டை வந்து காலியாக வச்சிடணுமா. யாருக்குப்பா அந்த ஒரு சீட்டு? உள்ள படத்துடைய நடிகர் பிரபாஸ் திடீர்னு வந்து அதில் உட்காருவாரா, இல்லை டைரக்டர் ஓம்ராட் வந்து உட்காருவாரா, இல்லை இந்த படத்துடைய 500 கோடியை போட்டிருக்காரு, இந்தியாவிலே பெரிய பட்ஜெட் எடுக்கக்கூடிய படமாச்சே இந்த நம்ம ஆதி புருஷு, அந்த தயாரிப்பாளர் வந்து உட்காருவாரோ அப்படின்னு பார்த்தா இல்லை. யாருக்கு அந்த காலி சீட்டு? ஒரு தியேட்டர் ஓனருக்கா இருக்குமோ, டிஸ்ட்ரிபியூட்டருக்கா? இல்லைப்பா. யாருக்கு? பகவான் இருக்கார் இல்லையா, ராமர், அவருடைய தூதுவராக இருந்த அனுமானுக்கு அந்த சீட்டான். அனுமானுக்கு இந்தியா முழுக்கடைய எல்லா தியேட்டர்லையும் ஒரு சீட்டை நீங்கள் காலியாக விட்டுருங்க அப்படின்னு இந்த படக்குழு அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே எனக்கு பெரிய ஒரு மெய் சிலிப்பாக இருக்குது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் என்ன முடிவெடுக்கு, நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு அனுமானுக்கு மட்டும் ஒரு சீட்டு விடணும்? அப்போ மற்ற கடவுள்கள்லாம், மற்ற தெய்வங்கள்லாம், தக்காளி தொக்கா, அப்போ ராமர், அப்போ லட்சுமண, அப்போ சீதா பிராட்டி, அப்போ நம்மளுடைய விநாயகர் சிவன், அப்புறம் வந்து பார்வதி, லட்சுமி, நம்ம முருகன், நம்ம ஊரில் இருக்கிற ஐயனார் கருப்பசாமி, இவங்கெல்லாம் என்ன? எல்லாத்துக்கும் கொடு, கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடு. அது சமூக நிதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், தியேட்டர் இருக்கிற எல்லா சீட்டையும் கடவுளுக்கு விட்டுருக்கேன், யாரும் படம் பார்க்க போகாதீங்க. எனக்கு கடவுளுக்காக எடுக்கப்பட்ட படத்தை கடவுள்கள்லாம் முதல்ல பார்க்கணுமா இல்லையா? அதனால் கடவுள்கள் யார் யார் இருக்கணும் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போட்டோம். ஏன் நம்ம ஊரில் இருக்கிற அம்பட்டு தெய்வம் வரட்டுவேன், ஏன் இப்போ அல்லாவும் இயேசும் வரக்கூடாதா? இயேசு வரட்டும், இயேசுடைய 11 வகையான தூதர்கள் வரட்டும், சீடர்கள் வரட்டும், எல்லாரும் வரட்டும். அப்புறம் 30 கோடி தேவர்கள், அவங்களையும் கூட்டுவாங்க, அவங்களையும் படம் பார்க்க வைங்க, எல்லாரையும் படம் பார்க்க வைங்க. ஏன்னா கடவுளுக்கு படம் பார்க்கணும், ஒரு சீட்டை வச்சு அதில் வந்து அனுமதி வந்து உட்காந்து படம் பார்ப்பாராம் அப்படின்னு இந்த படக்குழு நம்பி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த அறிப்பை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கி மங்கிகள் முழுமையாக நம்பி, இது எவ்வளோ பெரிய அறிவிப்பு, இதுவரைக்கும் யாருக்குமே வராத யோசனை, இந்த படக்குழுவுக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இந்த டைரக்டருக்கு வந்திருக்க, கடவுள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, இந்துக்கள் மேலே எவ்வளோ பற்று வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவனுக்கு சில்லறையை செதறவிட்டு இருக்கானுங்க. ஏண்டா இந்த அறிவிப்புன்னு சொல்லி விசாரித்து பார்த்தா நம்ம கழிச்சு தகவல் என்ன தெரியுமா, இந்த படத்துடைய டீசர் வந்தபோது நேற்று பிறந்த பிள்ளையில தொடங்கி 70 வயசு கிழவன் வரைக்கும் இந்த டீசரை கழுவிகளையும் ஊற்றுனாங்க. எந்த அளவுக்கு கழுவி ஊற்றுனாங்கன்னா, ஏண்டா ராவணனை காட்டுறதுக்கு ஒரு இது வேண்டாமாடா, அமிர்தாஞ்சன் வளர்ந்து ஜண்டு பாம்பு விளம்பரத்தில் கூட ராவணன் அவ்வளோ அழகாக காட்டுறாங்கடா. ஸ்கூலுக்கு ட்ராமா போட்டு இருந்த ஸ்கூல் குழந்தைங்க வந்து இது போகல மார்வேட போட்டி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், அதுக்கு போகிற குழந்தைங்க கூட ராமரையும் ராவணனையும் அழகாக மேக்கப் போட்டு போது 350 ரூபாய்க்கு கெட்ட 350 ரூபாய்க்கு வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கினாலே ராமனை அனுமரை நல்ல அப்படி வைக்க கொஞ்சம் போட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் 500 கோடி செலவு பண்ணுறீங்க, அதில் 250 கோடியை கிராஃபிக்ஸுக்கு செலவு பண்ணுறீங்க, இவ்வளவு கேவலமாக எடுத்து வச்சிங்களா, யார் அந்த டேரக்டரு அப்படின்னு குளவரியாக எழுதினானுங்க. அதில் உடனே படக்குள்ள அறிவிச்சாங்க, இல்லை நாங்கள் கிராஃபிக்ஸ் காட்சிகளை இன்னும் மேம்படுத்துகிறோம், இந்த காட்சிகளை கொஞ்சம் மேம்படுத்துகிறாங்க. மேம்படுத்தி விட்டு ட்ரெயிலில் வெட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு மேம்படுத்தாமல் விட்டாங்களே 8 மாதம் முன்னாடி, அதுவே நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த படத்தினுடைய எதிர்காலம், இந்த படத்தினுடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எப்படியும் தியேட்டரில் எவனும் இருக்க போகிறதில்ல, அதனால் தியேட்டர் சீட்டை போகிறதையும் கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருவோம், பா இருந்தால் இதை உலகத்துக்கு, இல்லைன்னா கடவுளுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்து ஓடனா மக்களுக்கு, ஓடலைனா கடவுளுக்கு. கடவுள் மேலே பழியை போட்டு, கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்கடா அப்படிங்கிற, உண்மையிலும் இங்கே கடவுள் மேலே பாரத்தை போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு அறத பரசான ஸ்டோரி, இந்தியாவிலே பெரிய பழைய ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கதை தான். அதாவது ராமன் வந்து ஒருத்தர் வாழ்ந்தார், அது சீதைன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனைவி, அதை ராவணன் வந்து கடத்திட்டு போகிறாங்கிற ஒரு கதை. அதை வால்மீகி சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார். அந்த கதை ஏற்கனவே பல நாடகங்களாக பல தொலைக்காட்சிகளும் எழுந்துருச்சு, எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி எடுக்கணும், நீங்கள் வந்து அந்த கதை யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அதில் நிறைய நல்ல நெறிகள்லாம் இருக்குது, நல்ல கதைகள்லாம் இருக்குது, ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ அந்த கதை எடுத்தால் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கதையை எடுத்துக்கலாம், எவ்வளோ எப்படி எடுத்துக்கணும். பாகுபலிங்கிற ஒரு இல்லாத ஸ்டோரியை, கற்பனை கதையை வந்து ராஜமௌலி அப்படி பிரம்மாண்டம் எடுத்து வச்சார்.
அந்த சண்டை காட்சிகள் வந்து அவ்வளவு அழகா இறுதி காட்சியில எடுத்து வச்சிருப்பாரு. அதே போல திரிபுராக்கெல்லாம் அவ்வளவு கிராபிக்ஸ் காட்சிகளை எப்படி எடுத்தாங்க, அது கிராபிக்ஸ் காட்சியில் நம்ப முடியலாம் கூட அப்படி எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ராமாயண கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, இந்தியா முழுக்க தெரிஞ்ச கதை. அந்த கதையை எவ்வளவு கேவலமா எடுக்க முடியுமோ, எவ்வளவு மோசமா எடுக்க முடியுமோ. நேத்து வந்து விஎஃப்எக்ஸ் படிச்சு வந்திருப்பாங்கல்ல, அவன் கூட அழகா பண்றான். சாட்டை ஜெனரல் எடிட்டர் கூட விஎஃப்எக்ஸ் அழகா பண்றான். எங்க கிட்ட கொடுத்திருந்தா 500 கோடி என்ன, வெறும் 50 லட்சத்துல முடிச்சு கொடுத்துருப்பான். ஏமாந்து தொலைஞ்சிருக்க பாரு. இந்த படத்தை தயாரித்த டிசி என்ன தெரியுமா அறிவிச்சது, இந்தியாவிலே பெரிய பட்ஜெட் படம் இந்த ஆதி புருஷ் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த டி சீரீஸ் வந்து ஒரு காலத்தில் டி சீரீஸுக்கு பெரிய நிறுவனம், கேசட் வித்து சம்பாதிச்ச காசு. ஏன்னா நாங்கள் கேசட் வித்து சம்பாதிச்ச காசை இப்படி 500 கோடியை கூட கடலில் போடலாம், 500 கோடியை கூட கிராபிக்ஸில் போட்டிருக்காங்க. அதில் இந்த படத்துடைய ராமருடைய கதாபாத்திரத்துக்கும் இந்த நம்ம பிரபாஸுக்கும் துணியளவு கூட ஓட்டலை, அவருக்கு மண்டையில் முடியும் ஓட்டலை, நடிப்பும் ஓட்டலை. இந்த ஆதிபுருஷனுடைய ட்ரெய்லர் இப்போ இந்த 8 நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது குரங்கு காட்டலாம். இப்போ ராமருக்கு வந்து குரங்கு உணவு உதவி செஞ்சது, நாய்க்கு உதவி செஞ்சது, அணில் உதவி செஞ்சுன்னு சொல்கிறாங்க கதையில். அதுக்கு வாய்ப்பே கிடையாது, எந்த அணிலும் போய் உதவி செஞ்சுருக்க போகிறதில்ல. அணில் வந்து பொட்டுக்கடலையை உடைக்கிறதுக்கு அது அல்லாடி தெரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு கடலையை போட்டால் கூட அந்த கடலையை வந்து வாய்க்கில் உதப்பி உதப்பி அது கிடைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. அந்த அணில் ராமருக்கு கள்ள தூக்கி போச்சுன்னு சொல்லி ஒரு கதையை எழுதிச்சிருக்காங்க. சரி கதை, அது போல் வந்து குரங்குகளை உதவி செஞ்சுது அப்படி செஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் குரங்கு கட்டினா பரவாயில்லைங்க, ஹாலிவுட் படத்தில் காட்டுற கிங் காங்கு கொடுங்க, ஒரு 500 அடியில் இருக்குது. அந்த கிங் காங்கு ராமருக்கு உதவி செஞ்சதுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா மனசாட்சின்னு ஒன்று வேண்டாம்டா, அதாவது படம் எடுக்கலாம் நம்புற மாதிரி எடுக்கலாம். இப்படியா எவ்வளோ பெரிய கிங் காங் வந்து ராமர் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்துன்னு சொல்லி குழந்தைங்களே இந்த படத்தை பார்த்துட்டு இப்படிலாம் குழந்தைங்களே நாலேஜ் இருக்கு ஏமாத்தாதப்பா அப்படின்னு குழந்தைங்களே தட்டி விட்டுரும். அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நாங்கள் வந்து ராமருக்கு அர்ப்பணிக்கிறோம், அனுமாருக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்போ ஏன் இந்த பிரபகண்டா, ஏன் இந்த மாதிரியான படங்கள் வருது அப்படின்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதற்காக, வட இந்தியாவுடைய மக்களுடைய மக்களை ஏமாற்றி அந்த அதை வந்து மடைமாற்றி வைத்து அதை அந்த அரசியலை வந்து பாஜகவுக்கு பயன்படுத்த, ஆர்எஸ்எஸ்க்கு பயன்படுத்த அந்த மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு மாதிரியான படங்கள் தேவைப்படுது. இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் வேற 2024 திறக்க போகிறாங்க. இப்போ ராமர் கோயில் திறக்கிறது, இப்போ இந்த ஆதிபுருஷ் படம் வருவது, இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இன்னும் அவர்களை வந்து இந்துவாக நம்ப வைக்க, இந்துத்துவாவை கட்டமைக்க, இந்த ஆர்எஸ்எஸ்ஸை வளர்க்க, பாஜகவை வளர்க்க, அவங்க அப்படியே அந்த சிந்தனையை விட்டு வேறு சிந்தனைக்கு போக விடாமல் தடுப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவும். இது பாஜகவுடைய ஒரு பிரச்சார யுக்திகளில் இந்த ஆதிபுருஷும் ஒன்று. இது தென்னிந்தியாவில் ஓட போகிறதில்ல, முதல்ல கொஞ்சம் அறிவுள்ள, கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய, கொஞ்சம் நல்ல கருத்து உள்ள, கொஞ்சம் படிக்கக்கூடிய யாரும் இந்த மாதிரி படங்களை பார்க்க மாட்டான். குழந்தைகள் இந்த படத்தை கண்டிப்பாக களி களி ஊற்றிடும். இந்த படத்திற்காக செலவிடப்பட்ட 500 கோடியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 தரமான படைப்புகளை குறைந்தபட்சம் 5 கோடி ரூபாய் செலவில் அருமையான படம் இருக்கலாம். இப்போ விடுதலை படத்துக்கு 40 கோடி செலவுனு சொல்கிறாங்க. விடுதலை போன்ற படங்கள் எடுக்கணும்னா கூட கிட்டத்தட்ட 20 படங்களை விடுதலை மாதிரியான படங்களை இந்த 500 கோடியில் எடுத்துருக்க முடியும். இது 500 கோடினு சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேலேயும் செலவாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே படம் எடுத்து அதை வந்து திருப்பி வர எடுத்திருக்காங்க. முதல்ல ஒரு படம் வந்து என்னைக்கு சொல்லுவாங்க, முதல் தோல்வி முற்றும் தோல்வின்னு, முதல் கோணல் முற்றும் கோணல். ஏற்கனவே 8 மாதத்துக்கு முன்னாடி அந்த டீசர் வந்த போதே இந்த படம் என்ன லட்சணமாக இருக்கும், இது எந்த இடத்துல போய் இது முடியும், ஒருத்தன் ஓடும்போது தெரிஞ்சிடும்ல இவன் எங்கே போய் கீழே விழுவான்னு, இந்த குடிச்சு விட்டு வண்டி ஓட தெரியும், இவன் கண்டிப்பாக மோதி வேண்டா, கண்டிப்பாக வந்து இவன் பேரிகார்டில் மோதி கீழே கிடப்பான்னு சொல்லுவான். அதே மாதிரி 3வது ஜங்ஷனில் பேரிகார்டில் மோதி கிடப்பான். அதே மாதிரி இந்த ஆதிபுருஷ் படம் 3வது ஜங்ஷனில் பேரிகார்டில் மோதி கீழே கிடக்கும்னு இந்த படத்துடைய டீசர் வந்தபோதே நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான படத்துக்கு இந்த 500 கோடி ரூபாயை செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியா முழுக்க வடநாடுகளில் எத்தனையோ ஏழவாள இளைஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ படிக்காத இளைஞர்கள் இருக்காங்க, ஏன் இந்த 500 கோடியில் பெரிய தொழிற்சாலை கட்டி கொடுத்து வட இந்திய இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கலாம். இந்த 500 கோடியை இந்த படத்தில் போடுறதுக்கு பதிலாக இப்போ இந்த தொடர்வண்டியில் பாதிக்கப்பட்ட ஒடிசா விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் புண்ணியம் கிடைச்சிருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.